கோவையில் ஜோசலுக்கு அஸ் நகைக்கடை கொள்ளைச்சம்பவம் குறித்து மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் ஏரியாவில் உள்ள இந்த 100 feet ரோடு ஜோசலுக்கு இந்த நைட்டு 12:30 அப்ராக்சிமேட்டா அந்த டைம்ல ஒரு உள்ள என்ட்ரா இருக்கிறாரு. என்ட்ராகி ரேண்டமா அங்கங்கே ஜுவல்லரிஸ் எடுத்திருக்கிறாரு. எடுத்துட்டு வந்த வழியிலே திரும்பி அதையில போயிருக்கிறாங்க. இதுல நைட்டு நடந்திருக்கு. காலையில கடையை திறந்ததுக்கு அப்புறமா பார்த்த உடனே தெரியல. அதுக்கப்புறமா அங்கங்கே மிஸ் ஆயிருக்கிறத பார்க்கும்போது திருட்டு போயிருக்கிறது தெரிஞ்சு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. காவல்துறை C1 இன்ஸ்பெக்டர், AC காட்டூர், DC நார்த் எல்லாருமே இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வந்து இப்ப நானும் வந்து பார்த்துருக்கிறோம். இதுல சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட். ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல மோப்பனாய் அவுட் பண்ணிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க மேலவே. இப்போ அவங்க யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்த நபர் யாரு அப்படிங்கிறத சம்பவ இடத்துல ஒரு சில குளூஸ் கிடச்சிருக்குது, தடயங்கள் கிடச்சிருக்குது. அந்த தடயங்கள் அதே போல் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கக்கூடிய தடயங்கள் இதெல்லாம் வச்சு 5 தனிப்படைகள் இது அமைக்கப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிப்போம். இப்போ பார்க்கும்போது கண்காணிப்பு கேமராக்களில் பார்க்கும்போது ஒரு நபர் தான் தெரிகிறாரு. வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமாக தனிப்படையினர் குற்றவாளியை கண்டுபிடிச்சோம். எத்தனை பவுண்ட் அதாவது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரியா சொல்ல முடியல. பட் அப்ராக்சிமேட்டா ஒரு 150 to 200 செவரன்ஸ் இருக்கு. அலாம் சிஸ்டம் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. பட் அலாம் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆனால் மேலேயே ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஸ்டாஃப் தங்கியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஒரு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. எனக்கும் தெரியல. சிசிடிவியில வந்து உள்ள இருக்கும்போது முகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது. பட் எல்லா கேமராக்களையும் பார்த்துட்டு இருக்கோம். முக முடியதும் போடல. சட்டை எடுத்து ஒரு சில கேமராக்கள்லாம் மறைக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்ற நிறைய கேமராக்கள் இருக்குது. அது எல்லாமே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். உள்ள வெண்டிலேட்டர் வழியா பேசுறேன்னா எப்படி சார்? இப்ப பார்க்கும்போது அதான் அந்த AC வெண்ட் வழியா போன மாதிரி இருக்குது. இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த டைம்ல ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே கூட விசாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஆள் தான் தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இல்ல அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னேன் இப்ப அவங்கள்ட்ட வெளியூர் மாதிரி தெரியல. பட் உறுதியா வழக்கமான திருட்டு எல்லாம் அங்க கொண்டு எடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறது? ஏன்னா வழக்கமா ஒரு